வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஐஎஸ்ஆர் சத்யவேலன் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து பஃபரை பற்றி பார்க்க போகிறோம். பஃபர் இது வந்து நிறையா பேருக்கு இது என்ன வேலை செய்யும்னு தெரியாது, நிறையா பேருக்கு தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது வந்து கம்பெனி செட்டில் இருக்கும், ஆனால் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், கவனிச்சிருக்க மாட்டோம். இது எப்படின்னா கம்பெனி செட்டில், ஏன்னா பெரும்பாலும் ஸ்டீரியோ செட்டில் வந்து ப்ரீ போர்டுக்கு ப்ரீ செக்ஷன் பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்தாப்புலேயே அந்த பஃபரும் இருக்கும், அதுக்கு அடுத்து தான் பிடிக்கு போகும். அதனால் இதை வந்து நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். கம்பெனி செட்லேயெல்லாம் பஃபர் செக்ஷன் வந்து இருக்குது. நம்ம இப்போ அசம்பிள் பண்ணுறதுல வந்து ஒரு சிலர் போடுறாங்க, ஒரு சிலர் வந்து இல்லை. இது வந்து ஏபிஒய் யாசின் வந்து போட்டிருக்காரு இந்த போர்டு, அவர்கிட்ட தான் நான் அதை வாங்கினேன். இந்த போர்டு என்ன வேலை செய்யுது, பஃபர்னா என்ன, இதை பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதனால் இதை பற்றி வந்து நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டீரியோவுக்கும் போட்டுக்கலாம், நம்ம 5.1 போட்டுக்கலாம். இந்த பஃபருங்கிறது வந்து என்னென்னா ஃபில்டர் பண்ணுற மாதிரி, சவுண்டை வந்து ஃபில்டர் பண்ணுற மாதிரி. அதனால் வந்து இது 2.1 போட்டுக்கலாம், நம்ம 5.1 போட்டுக்கலாம், ஸ்டீரியோவுக்கும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லா சவுண்டுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இது வந்து இருக்கும். இதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பஃபிங் இது வந்து என்ன செய்யும்னா, இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம், காற்று வந்து வேகமாக அடிக்குது. காற்று வேகமாக அடிக்கும்போது நம்மளால் மூச்சு வாங்கிறதும் சரி, மூச்சு விடுறதும் சரி, நமக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி தான் அந்த பஃபிங் வந்து என்ன செய்யும்னா, இப்போ இன்புட்டில் வந்து யூஎஸ்பி இருக்குது, சிடி இருக்குது, அதே மாதிரி நம்ம மைக்ரோஃபோன், அதாவது வந்து ரெக்கார்ட் பிளேயர், இந்த இன்புட் இருக்குது. ஒவ்வொரு இன்புட்லையும் கெயின் ஒவ்வொரு மாதிரி வரும். கெயின் மட்டும் இல்லை, இந்த பேஸ் வர்றது, ட்ரிபிள் வர்றது, இந்த இதெல்லாம் வந்து வித்தியாசமாக ஒவ்வொருலையும் ஒவ்வொரு மாதிரி வரும். கீச்சின் வரும் ஒவ்வொருதில், ஒவ்வொருதில் பேஸ் வந்து உதற மாதிரி வரும். இந்த மாதிரி சிக்னல் எப்படி வருதோ அந்த சிக்னலை வந்து இது உள் வாங்கிக்கிறோம். இப்போ காற்று வேகமாக அடிக்கையில் நம்ம வந்து மூச்சு எடுக்க முடியாதுல்ல, அப்போ வந்து நமக்கு முன்னால் வந்து நம்ம ஒரு இப்போ ஹெல்மெட் போட்டிருப்போம், ஹெல்மெட் போட்டிருந்தோம்னா காற்றை மறைச்சிரும், நமக்கு வந்து உள்ளே நம்ம இழுக்கிற மூச்சு வந்து ஃப்ரீயாக வரும். அதே மாதிரி இப்போ காற்று வர்ற இடத்துக்கு ஊட எதையாவது வச்சோம்னா அந்த காற்றை தேக்கி வரும். அது மாதிரி தான் இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டான பேஸோ அல்லது வந்து ட்ரிபிள் வந்து இறைச்சலான ட்ரிபிள் வருது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் தேக்கி ஃபில்டர் பண்ணி இங்கிட்ட வந்து ஸ்மூத்தாக விடும். சில இதுகளில் வந்து நம்ம பாட்டு கேட்கும்போது வராத மியூசிக்கெல்லாம் நம்ம இதில் தெளிவாக கேட்கலாம். அந்த அளவுக்கு பஃபரில் வந்து ஃபில்டர் பண்ணி வருவோம் மியூசிக்கு. அதுதான் இது வந்து பஃபரில் வந்து பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது வந்து இறைச்சல் இல்லாமல், அதாவது நம்ம வந்து கஷ்டப்படாமல், அதாவது என்னடா பாட்டு கேட்குறோம் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் வந்து எவ்வளோ பாட்டு வேணாலும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இது மியூசிக்கை வந்து ஃபில்டர் பண்ணி இனிமையாக கொடுக்கும். இறைச்சல் இல்லாமல், அந்த பேஸ் வந்து உதறல் பேஸ் இல்லாமல், இது இல்லாமல் வந்து அதை வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கறது தான் இதோட வேலை. இது வந்து அதாவது வந்து போட்டு பார்க்குறவங்களுக்கு வந்து உடனடியாக புரியாது, புதுசாக போடுறவங்களுக்கு. ஆனால் நல்லா மியூசிக் அனுபவம் உள்ளவங்களுக்கு இதை போட்டுட்டு ஆன் பண்ணி வால்யூமை ஏற்றி பார்க்கும்போது தெரியும். இதை கனெக்ஷன் கொடுத்து பார்க்கும்போது அந்த பாட்டு எப்படி இருக்குது, இது இல்லாமல் டைரெக்டாக அந்த ஆடியோவை கொடுக்கும்போது எப்படி இருக்குங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதனால் வந்து பஃபிங் இருக்கிற செட்டில் மியூசிக் கேட்கறதுக்கே அது ஒரு தனி இனிமையாக இருக்கும், தனி அதாவது மென்மையாக இருக்கும் அந்த மியூசிக். ஆகையினால இந்த பஃபர் போர்டை வந்து நான் இப்போ முதல் தடவையாக நான் தனியாக வாங்கியிருக்கிறேன். அதுக்கு முன்னால் நான் வாங்கினதில்லை, இப்போ வந்து இதை வந்து முதல் தடவையாக நான் வாங்கி போட போகிறேன். ஆனால் நான் டெஸ்ட்டு பண்ணிட்டேன். இதை வந்து இனி போட்டுட்டு செட்டில் அசம்பிள் பண்ணிவிட்டு 5.1 தான் பண்ண போகிறேன். செட்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து போட்டு காமிக்கிறேன், அப்போ வந்து உங்களுக்கு இதோட ரிசல்ட்டு தெரியும். இனி அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா, இனி அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கெய்னர், அதே இந்த ஏபிஒயிலே கெய்னர் வரும், அந்த கெய்னரை பற்றி நான் சொல்ல. கெய்னர் ஏற்கனவே எல்லா இடத்துலையும் போடுறாங்க, ஆனாலும் இந்த கெய்னரில் வந்து ப்ரீசெட் வராது, அந்த மாதிரி ஒரு கெய்னர். நான் அந்த கெய்னரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோவில் இவ்வளவு தான் இந்த போர்டில் வந்து விஷயம். அதனால் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.